வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை மஞ்சள் ஏலத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நரிக்குறவர் சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்காக 5000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு விலையில்லா தென்னங்கன்றுகள் வழங்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனிமேல் மாலையிலும் உழவர் சந்தை செயல்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 14 லட்சம் பயனாளிகளுக்கு பொது நகைக்கடன் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். 70% மானியத்துடன் 3000 பம்ப் செட்டுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வருகின்ற 20, 21 மற்றும் 23ஆம் தேதிகளில் ஆன்லைனில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பட்டதாரிகள் தொழில் தொடங்குவதற்காக தலா 1 லட்சம் நிதி வழங்கப்படும் என்றும், மேலும் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு 2339 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பதற்காக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 11வது தவணைத் தொகையை பெற விவசாயிகள் தங்களது ஆதார் எண்ணை வங்கி எண்ணோடு இணைப்பது அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி படிப்புகளுக்கான இளநிலை, முதுநிலை பட்டய சான்றிதழ் படிப்பு தேர்வுகள் வருகின்ற 28ஆம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மேலும் வருகின்ற திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பரவலாக தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் கோயம்புத்தூர், பெரம்பலூர், மதுரை, வேலூர், திருவள்ளூர் ஆகிய 5 மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்களை அரசு அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கான அம்ருத் திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்ட தமிழக அரசின் பங்காக 230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் 22ஆம் தேதியன்று சத்தியமங்கலம் அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும், மேலும் அம்மாணவிகள் பிற திட்டங்களில் உதவித்தொகை பெற்றிருந்தாலும் மாதம் 1000 வழங்கப்படும் என்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுய உதவிக்குழு விவசாய பயிர்க்கடன் வழங்க 4130 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், அதேபோல் வட்டியில்லா பயிர்க்கடன் திட்டத்திற்கு 200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் அல்லாத மற்ற பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தந்தையுடனான உறவை விரும்பாத மகள்களுக்கு அவரது பணத்தை கேட்பதற்கு உரிமை கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் இனிமேல் புதிய ரேஷன் கார்டு வாங்க தேவையில்லை என்றும், தாங்கள் இடமாறி செல்லும் இடத்தில் தங்களின் ஆதார் எண்ணை அல்லது ரேஷன் கார்டு அட்டை எண்ணை மட்டும் கொடுத்து ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கண்ட இந்த 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகையினை 1500 ரூபாயிலிருந்து 2000ஆக உயர்த்தி வழங்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு, மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற 20ஆம் தேதியன்று சென்னையில் உள்ள வண்டலூர் PS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வருகின்ற 21ஆம் தேதி புயல் உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 216 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.